Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம விட்டலியோடைய வளர்ப்பு மற்றும் பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். விட்டலை வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல நீர்நிலை தேவைங்க. இந்த சின்னதாக கட் பண்ணி நீங்கள் நட்டு வச்சிங்கனாலே ஈஸியாக வளர்ந்துடும். அது ஒரு ஒரு இலக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா வேர் மாதிரி வரும். நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு தண்ணி ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இலை செழிப்பாக வருங்க. சின்ன ஒரு பகுதியை கட் பண்ணி அந்த வேரை பூமிக்குள்ளே புதைச்சி வச்சிங்கன்னா நல்லா வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்லா அதை ஒரு கயிறு போட்டு கட்டி ஹைட்டில் தூக்கி விட்டிங்கன்னா கொடி மாதிரி நல்லா வளர்ந்துருங்க. அது வளர்க்குறது ரொம்பவே ஈஸி. மெயினாக வெற்றிலை பார்த்திங்கன்னா நம்மளோட குளிர்காலத்தில் வர சளி பிரச்சனைக்கு சரி பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. நீங்கள் அதை ஒரு கஷாயமாக போட்டு குடிச்சிங்கன்னா சரியாகும். ஒரு ரெண்டு வெற்றிலை கூட ஒரு ஆறு துளசி வச்சு கஷாயம் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சுவாசம் பிரச்சனைலாம் இருந்தால் கொஞ்சம் சரியாகுங்க. அது மட்டும் இல்லை, வெற்றிலை வந்து செரிமான பிரச்சனைகள்லாம் சரியாகும். அதனாலலாம் பார்த்திங்கன்னா விருந்துகள்லாம் முடிஞ்சுன்னா வெற்றிலை கொடுக்குற பழக்கம் நம்ம முன்னோர் காலத்தில் இருந்துச்சு. அதுமாதிரி நம்ம நாட்டில் பரம்பரையும் பார்த்திங்கன்னா விருந்து நிகழ்ச்சியிலேருந்து கோவில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா வெற்றிலை வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க. வெற்றிலை வந்து ஜுரம், தலைவலி, அதாவது நெற்றியில் வந்து பத்துலாம் போடுவாங்க. நம்ம உடலில் வந்து நல்ல சுவாசத்தை வந்து சரி பண்ணி புத்துணர்ச்சி வர வைக்குங்க. வெற்றிலை பார்த்திங்கன்னா விருந்தில் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்லும்போது, நம்ம விருந்து உண்ற உணவுகள் அந்த பண்டங்கள்லாம் போயிட்டு பல் இடுக்கில் மாட்டிகிட்டு இருக்கும். அதனால் கிருமி உருவாகும், அதனால் பல்லுக்கு பிரச்சனை வரும். அதெல்லாம் இல்லாமல் இந்த வெற்றிலை போயிட்டு அது சுத்தப்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, நம் கால் மூட்டுகள் பிரச்சனைலாம் வரும்போது இந்த வெற்றிலையை சாரை எடுத்து அந்த வலி உள்ள இடத்துல டெய்லி தடவிட்டு வரும்போது பிரச்சனை நாளாக வந்தாலும் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரும்னு சொல்லுவாங்க. சிறந்த வலி நிவாரணியாகவும் பயன்படுத்துங்க. அது நம்ம உடம்புல உட்புறம் வெளிப்புறத்தில் உள்ள நோய் அடிப்படுறதெல்லாம் இருக்குங்க, அந்த வலியை வந்து குறைக்கிறதுக்கு இது உதவிடுங்க. அது மாதிரி தொண்டையில் வந்து தொண்டைப்புண் அதிகமாக இருந்தால் அதுவும் சரியாயிடும். உடல் வலி வரும்போது வெற்றிலை ஒன்றை சுத்தப்படுத்தி வாயில் மெண்ணு சாப்பிட்டாலே வலி விரைவாக குணமாயிடும் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. வெற்றிலை வந்து அந்த மாதிரி மூச்சு பிடிப்பு பிரச்சனை உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிலையில் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி வச்சு அது மெண்ணு சாப்பிடும்போது ஓரளவுக்கு மூச்சு பிடிப்பு சரியாகுது அப்படின்னா நிரூபிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வெற்றிலையில் இன்னும் நிறைய பயன்கள் இருந்தேன் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகிறாங்க. எவ்வளோ ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கு இந்த வெற்றிலையே நம்ம இனிமேல் பயன்படுத்தணுங்க. இதை நீங்களும் வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சுங்க. இதுக்கு கரெக்டாக நீர் விட்டுட்டு ஊற்றிக்கிட்டே வந்தீங்கனாலே இதை ஈஸியாக வளர்த்துடலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, அங்கே கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும்.